வணக்கம் ஒரு சில பாடல்கள் ஆரம்பிக்கும் போது நம்ம மனசை ஈர்த்திரும் ஒருவேளை அந்த பாட்டை முழுசா கேட்க முடியல மனசுக்குள்ள எதையோ பறி கொடுத்தது மாதிரி மனசை போட்டு பெசஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டை முழுச கேட்டால் தான் அந்த மனசு நிம்மதி அடையும் அந்த மாதிரி எடுத்தவுடன் நம்ம மனசை பறிகொடுக்கக்கூடிய ஒரு அழகான பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் செந்தூரம் திரைப்படம் சங்கமனுடைய இயக்கத்தில் இசையான இளையராஜாவோட இசையில வெளிவந்தது தேவயானி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வரக்கூடிய अवकर टय filtकश है वहानामरोंग वे� flats ஆலமரம் மேலமரம் பச்சை பசுங்களியே அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாட்டை எழுதுனவர் புலவர் புலமை இந்த பாட்டை உன்னிகிருஷ்ணன் பவதாரணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க பல பேர் எப்படி டைட்டில் வச்சுருக்காங்கன்னா ஆலமரம் வேலமரம் அப்படின்னு வச்சுருக்காங்க அதாவது என்ன தெரியுமோ அதெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா ஆலமரம் மேல் அமரும் அதாவது ஆலமரத்தின் மேல் அமரும் பச்சை பசுங்கிலேயே அப்படித்தான் புலவர் புலமைப்பித்தன் இந்த பாட்டை எழுதியிருப்பார் ஆலமரம் மேலமரும் பச்சை Yeah. © இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென் மனநிலையில் எழுதப்பட்ட பாட்டு பல பேர் இது காதல் பாட்டு அப்படின்னு நினச்சிக்குவோம் ஏன்னா பாடும்போதே ரெண்டு பேர் பாடுறதுனால காதல் பாட்டுன்னு முடிவு பண்ணிட்டு போயிருவோம் ஆனால் இது காதல் பாட்டு கிடையாது சரி எதை சொல்லக்கூடிய பாட்டு அப்படின்னா சலவை தொழிலாளர்கள் வெளுக்கிறதுக்கு போகிறாங்க ஆற்றுக்குள்ளே அப்படி போகும்போது அவங்க அந்த இயற்கையை ரசித்து தங்களுடைய வாழ்க்கையில நேசித்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷமாக பாடக்கூடிய ஒரு பாட்டு இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கிளி விடு தூது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று கிளியோடு கிளத்தல் அல்லது கிள்ளையோடு கிளத்தல் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னென்னா கிளியோடு பேசுகிறது முற் முன் கவனித்து பார்த்தா எல்லாருமே மாட்டோடு பேசுவாங்க ஆத்தோட பேசுவாங்க மரத்தோட பேசுவாங்க இப்போ செல்ஃபோன் வந்த பிறகு அவன் அவனோட மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கான் இன்னும் ஒரு சில பேர் தனியாகவே பேசுகிறான் ஆனால் அந்த கிள்ளையோடு கிளத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மேட்டை வச்சு அழகாக எழுதியிருப்பார் புலவர் புலமை பித்தன் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென் மனநிலையில் எழுதப்பட்ட பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் இசைஞான இளையராஜா பண்ண விஷயம் இருக்குல்ல ஒவ்வொரு பாட்டிலேயே ஒரு வித்தியாசம் பண்ணியிருப்பாரு இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த முதல் இடை இசை வரும்ல அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்ஸ் பீஸ் வரும் இன்னொரு இடத்துல அந்த வித்தியாசமான அந்த புல்லாங்குழல் இசை இருக்க பின்னிருப்பார் எப்போவுமே புல்லாங்குழல் இதில் வேறு ஒரு சிறப்புன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்குள்ளே என்ன சிறப்பு அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் வரும்போது கூடவே இந்த பியானோ வந்துட்டு வந்துட்டு போகும் அதே மாதிரி இந்த புல்லாங்குழல் வரும்போது பியானோ வந்துட்டு வந்துட்டு போகும் அந்த வந்துட்டு வந்துட்டு போகிறதுக்கே ரெண்டு சேரும்போது இன்னொரு அழகை கொடுக்கும் அதே மாதிரி கவனித்து பார்த்தா ரெண்டாவது இடைசியில் அந்த செனாய் வரும்போது நமக்கு உண்மையிலேயே அந்த ஏக்கத்தை கொடுத்துரும் இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி செனாய் நல்ல செனாய் பீஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஏக்கம் நமக்குள்ளே இருக்குது அதை தீர்த்து வைக்கக்கூடிய மாதிரி இசைஞான இளையராஜா பண்ணியிருப்பார் அதே மாதிரி இந்த சரண ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு ஆலாபனை இருக்கும் அந்த ஆலாபனை வந்து அவ்வளவு அழகோடா கூடவே ஆலாபனை கூடவே இன்னொரு கோர சேர்றது இன்னும் அந்த பாட்டுக்கு சிறப்பு சேர்க்கணும் ஒரு புலமைப்புத்தன் இந்த பல்லவியிலே உச்சந்துட்டு இருப்பாரு ஆலமரம் மேலமரும் பச்சை பசுகளேயே நித்த நித்தம் ஓனனுப்பில் நெஞ்சும் உரங்களையே தாண்டி ஆத்து மேல ஏறி மேகத்தையெல்லாம் தாண்டி நீங்கள் காட்சி விரியும் கவனிச்சு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு எங்கே போற சொல்லு நாங்களும் வாரம் நெல் இப்போ நம்மளால் கிளியோட பறக்க முடியுமா அதுக்கு இன்னொரு தீர்வு சொல்லியிருப்பாரு மேலே பறக்கும் நீயும் கொஞ்சம் கீழே பார்த்துப்போ இல்லை கீழே இருக்கிற எங்களை கொஞ்சம் மேலே கூட்டிப்போம் அப்படிம்பார் என்ன அப்படின்னா நீ மேலே இருக்கணும்னு எங்களை பார்த்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணாத கொஞ்சம் கீழையும் பாரு அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று ஆகாயத்தில் எங்களால் பறக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இந்த ஏக்கத்தை பல்லவியில் கொடுத்துருப்பார் பல்லவி முழுக்க 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 அந்த ஜென் தத்துவம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே உள்ளவாங்கி பண்ணியிருப்பார் புலவர் பலனிப்புத்தர் இப்போ ரெண்டாவது முதல் சரணம் வச்சுருப்பாரு முதல் சரணத்தில் எனக்கு உண்மையிலே ஒரு சலவை தொழிலாளி தன்னுடைய தொழிலை நேசிக்கிறதுலாம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தொழில நேசிக்கிறது முடியாது ஆனா அதே நேரத்துல ரொம்ப அழகா ஒரு வரி போட்டிருப்பாரு இதுதான் கவிதை ரெண்டு வரிக்குல கவிதைய நாங்க நாங்க வெளுப்பது போல அந்த வானம் வெளுப்பது இல்லை அப்படின்னு பெருசு வானத்தை விட எங்க மனசு பெருசு வானம் கூட கொஞ்சம் அறகுறையா வெளுக்கும் நாங்க முழுசா வெளுக்க கூடியவங்க அப்படின்னு அடுத்து வரி போட்டிருப்பாரு ஆத்துக்குள்ள சேறு அந்த சேத்தில் எங்க சோறு பாடுபட்டா ஆச்சு அது இல்லைன்னா போச்சு அப்படின்னு இருப்பாரு அதே மாதிரி ரெண்டாம் சரணத்துல பண்ணியிருப்பாரு பஞ்ச பரம்பரைன்னு பட்டுக்கோட்டை தான் முன்னாடி போட்டிருப்பார் அதுக்கு பிறகு யாரும் பஞ்ச பரம்பரைன்னு சொன்னதில்லை அதுக்கு பிறகு புலவர் புலவை பத்தன ஒரு அஞ்சாறு பாடல்கள் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இந்த பாட்டில் சொல்லியிருப்பாரு பஞ்ச பரம்பரை நாங்கள் நாம கஞ்சி எங்க பஞ்ச பரம்பரை நாங்க நாங்க அஞ்சு கிடப்பது ஏங்க அப்படின்னு இருப்பாரு இந்த பாட்டு முடிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு என்ன ஊரு என்ன கேட்க இதில் சாதி என்ன பார்க்க கங்கை தண்ணி வைகை தண்ணி எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு முடிச்சுட்டுப்பார் இதை கூட கிட்டத்தட்ட ஒரு ஜென் மனநிலை தான் அந்த பாட்டை கொண்டு வந்து அழகாக முடிச்சுட்டுப்பார் ஒரு பக்கம் கவனித்து பார்த்தா இது கிளியோடு பேசக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் கவனித்து பார்த்தா இது சாதி அழுக்குகளை வெளுக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் கவனித்து பார்த்தா இது சென் தத்துவத்தை உள்ளடக்கின பாட்டாக இருக்கும் ஆனால் மொத்தமாக கவனிச்சும் கவனிக்காமையும் கேட்டு போனால் இது ஒரு காதல் பாட்டு மாதிரி இருக்கும் அந்த வகையில் உண்மையிலேயே மனசை கவரக்கூடிய ஒரு அழகான பாடல் இந்த பாட்டுக்குள்ளே உன்னி கிருஷ்ணனுடைய குரல் எந்த அளவுக்கு நம்மளை மயக்குமோ அதை தாண்டி கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்து அந்த பவதாரனுடைய குரல் மயக்கும் அப்போ மயக்கின பாட்டு இப்போவும் நம்மளை மயக்கக்கூடிய பாட்டு கேளுங்க நன்றி வணக்கம்